புதுச்சேரி மாநிலம் மூலக்குளத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி அருகே 20 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை செல்லும் வழியாக மூலக்குளம் பகுதியில் சாலையோர வாய்க்கால்கள் கடந்த சில வருடங்களாக தூர்வாரப்படாததால் அடைப்பு ஏற்பட்டு கழிவு நீர் வீட்டின் உள்ளே செல்லும் நிலை ஏற்பட்டது. இது குறித்து அங்கு வசிக்கும் பொதுமக்கள் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை நகராட்சி அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்படியே புகாரை பெற்றாலும் இது வேறு கோட்டம் என தட்டி கழித்து வருவது மட்டுமல்லாமல் வாய்க்கால்களையும் தூர்வாரப்படவில்லை. இந்நிலையில் இதன் காரணமாக வாய்க்கால் கழிவுநீர் வீட்டின் முன்பு தேங்குவது மட்டுமல்லாமல் வீட்டு நூல் புகுந்து வருகிறது. கொசு உற்பத்தி அதிகமாகி அங்கு வசிக்கும் 1 மேற்பட்ட கை குழந்தைகளுக்கு தோல் வியாதி, காய்ச்சல் போன்ற பல்வேறு உடல்நலக்குறைவுகளுக்கு உள்ளாகி வருகின்றனர். விரக்தி அடைந்த அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீட்டு முன்பு தேங்கிய கழிவு நீரை சாக்கடை கால்வாய் இறங்கி தாங்களாகவே முன்வந்து சுத்தம் செய்கின்றனர். தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் துணைநிலை ஆளுநருமான உடனடியாக இப்பகுதியை பார்வையிட்டு வாய்க்கால்களை தூர்வார நகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர்.